அப்படி இல்லைன்னாலும் சொல்லி அழிச்சு போற பொருள்களை எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள அழிக்கிறது பார்க்கணும். அது இல்லைன்னா அந்த ஹோட்டல்காரங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் கண்டெத்தணும். அவங்க ஒரு குழி வெட்டி ஏதாவது ஒன்று டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கணும். அதெல்லாம் இல்லாம போடாது ரோட்ல. அது ஆள் இல்லைன்னா நடு ரோட்ல தூக்கி எரிஞ்சு போட்டு போயிடுறாங்க. கடைக்காரங்க என்ன பண்றாங்க, அழுது தக்காளி அது இருக்கு காய்கறி வேசுகள் இப்படி தூக்கி தூக்கி ரோட்ல எரிஞ்சு போட்டதுக்கும் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க ஒரு ஆள் நைட்டு பக்கம் வெள்ளை பூண்டு வெங்காயம் எல்லாம் மரத்துல புடச்சுக்கிட்டு அது மாதிரி ரோட்ல வந்து புடைக்கிறாங்க சாப்பிட்றது. அதாவது அப்போது இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடிய இடம் நம்மளுக்கு வேண்டாத பொருள்லாம் தூக்கி எரிய ஒரு மனோபக்கம் மட்டும் ஜனங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. அதை நம்ம முதலாவது அந்த இது எண்ணத்தை மாற்றி எடுக்கணும். அதனால நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ ஆளுகளை விட்டுருக்கோம். அந்த டிச்சு வேலை செய்யறதுக்கு டிச்சை கிளீன் பண்ணி அந்த டிச்சில் இருக்கிற அந்த வேஸ்ட் வந்து அடையிறதுனால தண்ணி போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆளு நாலு பேர் ஆளுகளை விட்டுருக்கோம். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் என்ஆர்டிஎஸ்ல கூட பத்து நாளைக்கு முன்னாடி வேலை படிச்சு விட்டு டிராக்டர்ல ஒட்டி கொண்டு போய் படிச்சு கொண்டுகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் வந்து இவங்க ஜனங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடனே அவங்களுக்கு ஒரு கமிட்டி எடுக்கலாம். டோட்டல் சேலரி மகேந்திரா டிராக்டர் வாங்கினோம்னா அந்த டிராக்டர் கூட அங்கே பெட்டி வச்சிருக்கிறாங்களே அந்த பெட்டியை வந்து குப்பை அதுக்குள்ள போடுறதாகவும் இந்த டிராக்டர் வந்து அந்த கொக்கியை மாட்டி கொண்டு போய் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ற பக்கம் இழுத்துட்டு போய் கொட்டிடும். ஆள் வேண்டாம், ஆள் அத்தனைக்கு வேலைக்கு ஆள் இல்லாம செய்யக்கூடிய மெத்தட் மகேந்திரா டிராக்டர் வந்துருக்கு. அதுதான் இப்ப எல்லா பக்கம் குப்பை எடுத்துட்டு இருக்காங்க. தொட்டி வச்சிருக்க வேஸ்ட் கொட்டானு ஆ வேஸ்ட் கொட்டும்போது அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. ஆ தொட்டி நடந்து கழிஞ்சா அது க்ளீன் ചെയ്യണം. இப்போ நாங்க நோக்கிய பட்சம் 4 மாசம் 5 மாசத்துக்கு க்ளீன் செய்துட்டல. நீங்க பார்த்த போல ஒரு மாசம் ஒரு ஆச்ச கேப்னு க்ளீன் செய்யாயிருக்கும். சிலப்ப டிச் க்ளீன் செய்யாயிருக்கும். அதின் இடையில வேற பனி வந்துட்டு படுத்து நீர் பரலாட்டம் பனி வந்து மரணம் நடந்துட்டு 3-4 பேர் பனி வந்துட்டு இன்னாக்க அட்மிட் செய்துட்டு இன்னைக்கு அட்மிட் செய்துட்டு நீங்க 5 மாசம் க்ளீன் செய்யாத சம்பவம் பனி வந்துட்டு ஒரு மரிச்சு கழிஞ்சா പിന്നെ നിങ്ങൾ ഒരു മാസം കൂടി കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ക്ലീൻ ചെയ്യാൻ വേണ്ട കാര്യമില്ല. നഷ്ടപ്പെട്ട പിന്നെ തിരിച്ചെടുക്കാൻ പറ്റില്ല. അതിനൊരു പരിഹാരം കണ്ടെത്താനേ വന്നത്. നിങ്ങളിപ്പോ പഞ്ചായത്ത് നടത്തുന്ന നടപടിയോ ഇനിയിപ്പോ വരാൻ പോണ കാര്യങ്ങളോ തന്നെയാണ് ഉദ്ദേശിക്കുന്നത്. தற்கால நிவாரணத்துக்கு இப்ப ஆளுகளை விட்டு எடுத்துட்டு இருக்கிறோம். அதை உடனே டிராக்டர் விட்டு அதை அப்பப்ப வலிப்போம். ஆனாலே நம்ம ஜனங்க கிட்டையும் ஒன்று சொல்லணும். மறுபடியும் உடனே செய்யலாம். உடனே
പറയണോ? ഞങ്ങള് പറഞ്ഞത് ഈ ചന്തപ്പേട്ടനും ചെറുപ്പാറ മാത്രല്ല, പഞ്ചായത്തിലുള്ള പഞ്ചായത്തിനും സിറ്റ് ചെയ്യേണ്ടത് പറയാം. വേസ്റ്റ് ഇടാൻ പാടാത്തതും അവിടെ തൊട്ടി വെച്ചിട്ട് അത് ശേഷമാണ് കണ്ടെത്തിയില്ലെങ്കിൽ നമ്മൾ റോഡ് വിരോധമോ വേറെ ഏതെങ്കിലും രീതിക്ക് മുന്നോട്ട് കൊണ്ടുപോവുകയും ചെയ്യും.
മാലിന്യ സംസ്കരണത്തിനനുബന്ധിച്ച് എല്ലാ സഹകരണവും നമ്മൾ ഇവിടെ നിന്ന് വാക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. അത് എല്ലാ സഹകാക്കളും അതിനുള്ള ഉറപ്പ് വരുത്തണം. എല്ലാ ഏരിയകളിലും നമ്മളെ പഞ്ചായത്ത് ഇവിടെ നിന്നുള്ള എല്ലാ ഏരിയകളിലും നമ്മൾ ഉറപ്പ് വരുത്തിയതിന് ശേഷം, അതിന് സഹകരണം ഉറപ്പ് വരുത്തിയതിന് ശേഷം ഇവർ നടപടി എടുത്തില്ലാന്നുണ്ടെങ്കിൽ ഇനി നമ്മളിങ്ങനെ വരില്ല ഈ പഞ്ചായത്തിലേക്ക്. അത് ശക്തമായ രീതിയിലുള്ള സമരം കൊണ്ടായിരിക്കും നമ്മൾ ഈ പഞ്ചായത്തേക്ക് കയറി വരിക. അത് നമ്മൾ സഹകൾക്ക് നമ്മൾ ഉറപ്പ് തരുന്നു. ഇനിയുള്ള സമരങ്ങളിലും എല്ലാ പരിപാടികളിലും നല്ല രീതിക്ക് പങ്കെടുക്കുക.